இடைத்தேர்தலில் எல்லா விதமான அநியாயங்களையும் ஆளும் கட்சி அரங்கேற்றி இருக்கிறது. போன வாரம் ஒரு ஒரு வீட்டுக்கு 2 kg மட்டன் கொடுத்தாங்க, மட்டன் லஞ்சம். இன்னைக்கு ஒரு புடவை 500 ரூபா இன்னைக்கு வீடு வீட்டுக்கு டெலிவரி. யாராச்சும் தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது, பிரச்சாரத்துக்கு போனா திமுக தலைவர்களுக்கு 500, வேற கட்சி என்டிஏ தலைவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தா 1000. அங்க போய் பாத்தீங்கன்னா பட்டி பட்டியா வச்சிருக்காங்க, பட்டி பட்டியாக. ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதுமே பட்டி பட்டியாக மக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பட்டிங்கிறது அரவக்குறிச்சி மாடல், பணம் கொடுக்கறது திருமங்கல மாடல். திருமங்கல மாடலையும் அரவக்குறிச்சி மாடலையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு ஈரோடு கிழக்குல சில நபர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். பட்டி மாடல் என்று காலையில கூப்பிட்டு வந்து அடைச்சு வச்சிருது, பிரச்சாரத்துக்கு விடுவது கிடையாது. இதையெல்லாம் கூட சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இன்றைக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதியிருக்கின்றோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கின்றோம். அதே போல ஸ்டேட்டில் நம்முடைய எலக்ட்ரல் ஆபீசர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த புகார் மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. எதுக்கு? அண்ணன் கே என் நேரு அவர்களும் அண்ணன் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் பேசினாங்க, யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எங்க பிரியாணி போடலாம், யாருக்கு வாட்ச் கொடுக்கலாம், யாருக்கு கோட்டர் கொடுக்கலாம்னு பேசினதை நம்ம கொடுத்தோம், இன்னும் ஆக்ஷன் எடுக்கல. அதற்கு ஏவா வேலு சொன்னாங்க, இது மார்புடு வீடியோன்னு. அதற்கு நாங்கள் சவால் விட்டு இருந்தோம், கேட்கிற இடத்துல இந்த வீடியோ காப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்கோம், ஸ்டேட் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கேட்டாங்கன்னா ஃபொரன்சிக் வந்து கொடுக்குறோம், நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அரசியல் விட்டே போய்விடுகின்றோம் என்று சொன்னோம். இதுவரை பேச்சு மூச்சு இல்லை. அதனால் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்றேன் என்று நம்முடைய முதலமைச்சர் பேசுறாங்க? நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பாராளுமன்றத்தில் பேசிய உரைக்கு முதலமைச்சர் சொல்றாங்க, அதெல்லாம் கற்பனையா பேசியிருக்காரு, பொய்யை பேசியிருக்காரு. இன்னைக்கு ஈரோடு கிழக்கு நடப்பது ஜனநாயக படுகொலை, இத்தனை அமைச்சர்கள் அங்க போறாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ற அன்னைக்கு 9 உயிர்கள் தமிழ்நாட்டில் போகுது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கறை ஈரோடு கிழக்கை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று. அதனால் காவல்துறை செயல்பாடு குறைந்து விட்டது, இன்டெலிஜென்ஸ் செயல்பாடு குறைந்து விட்டது, துறை மந்திரிகளுடைய செயல்பாடு குறைந்து விட்டது. அதை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முறைப்படி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நேற்றே பேசணும், கோயம்புத்தூர்ல இதை பேசுறோம், எங்களுடைய அன்பு தலைவர், முன்னாள் மாநில தலைவர், கோயம்புத்தூர் மக்களினுடைய அன்புக்கு பாத்திரப்பட்டவர், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதக ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அண்ணன் வர்ற 17ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். நாளை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க, வானதி அக்கா, எஸ் ஆர் சேகர் அண்ணன், கனகசபாபதி எல்லாம் வர்றாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அதே போல தமிழகத்திலிருந்து தலைவர்கள் வந்து அண்ணனுக்கு நாளை ஒரு பிரிவு உபசார நிகழ்வு வைத்திருக்காங்க. நாளையிலிருந்து அண்ணன் ஒரு கட்சி உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்து இழக்கிறாங்க. அதன் பின்பு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சியை சாராமத்தான் அவங்க வேலை செய்யணும். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், தொடர்ச்சியாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனோடு பயணம் செய்தவர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். 2 முறை எம்பி ஆக்கி அழகு பார்த்தீங்க, தொடர்ந்து அண்ணன் கூட இருந்தீங்க, அதனால் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. சிபிஆர் அண்ணன் ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக போயிருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய இலகணேசன் ஐயா அவர்கள் மணிப்பூர் ஆளுநராக இருந்து, அடிஷனல் சார்ஜ் வெஸ்ட் பெங்கால் இருந்து, இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பார்டர் மாநிலமாக இருக்கக்கூடிய நாகாலாந்துக்கு கவர்னராக போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சிறந்த ஒரு நியூஸ் எங்களுக்கு. தமிழிசை அக்கா அவர்கள் தொடர்ந்து ஆளுநராக புதுச்சேரி, தெலங்கானாவில் இருக்காங்க. 3 தமிழர்கள் ஆளுநராக இந்தியாவினுடைய 3 பகுதியில் இருக்காங்க. இது எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம். தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெருமைப்படுறோம் என்பதெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். மோடி ஐயா தமிழக மக்களுக்கு 3 கவர்னரை கொடுத்துருக்காங்க. 3 பேரும் அற்புதமானவர்கள். அந்த ஆளுநர் என்கின்ற அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு அற்புதமாக வேலை செய்கிறாங்க. வருகின்ற காலத்தில் சிபிஆர் அண்ணனும் முத்திரை பதிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே போல் அவர் நடந்து கொள்வார், செய்து காட்டுவார். ஆனா பேசும்பொழுது நாம் சில விஷயங்களை சொன்னோம். கோவை மாநகரத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்திருக்கிறது, துப்பாக்கி வாயில வச்சு சுடுறது, மூளை சிதறுவது, அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ் பக்கத்தில் ஓட ஓட வெட்டுறது, திருவண்ணாமலையில் 4 ATM 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறது, 9 இடத்துல தமிழ்நாட்டில் மர்டர் நடக்கிறது, இதெல்லாம் தமிழகத்துக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. அது என்னதான் முதலமைச்சர் அவர்கள் கனவுலகத்தில் வாழ்ந்தாலும் கூட கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது நடந்திருப்பது நம்முடைய தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. துப்பாக்கி வந்திருக்கு, இப்போ தான் வெடிகுண்டு வந்துட்டு போச்சு, வெடிகுண்டு வந்துட்டு போய் 3 மாசத்துல துப்பாக்கி வந்திருக்கு, பட்ட பகலில் ஓடி வெட்டுறீங்க. கோயம்புத்தூர் மக்களை பற்றி தெரியும், தன்மையான, அமைதியான, அமைதியை விரும்பக்கூடிய, தன்னுடைய வேலையை செய்யக்கூடிய மக்கள் கோவையில் இருக்காங்க. மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க, மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற மந்திரி வந்து ஏதோ ஒரு இடத்துல யாருக்கு பணம் கொடுக்கலாம், யாருக்கு வேட்டி செல்ல கொடுக்கலாம்னு அவர் சுற்றிட்டு இருக்காரு.
கேட்பார் கூட இல்லை. இங்க வந்து கமிஷனர் எஸ்பிஐ ரிவ்யூ மீட்டிங் எடுத்து என்ன நடக்குது என்று கேட்பதற்கு கூட ஒரு அமைச்சர் எட்டி பார்க்கல. அதுவும் கூட மிகப்பெரிய வருத்தத்தில் கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்க. அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், செய்தி போட்டுட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்பதுக்கு உதாரணமாக இந்த நடந்த நிகழ்வுகளை நீங்க பாக்குறீங்க என்பது உண்மை. இவர்கள் மேதகு ஆளுநர் மீது தேவையில்லாம குற்றம் சுமத்துறாங்க. ஆளுநர் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க, நீங்க வந்து சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்க, ஆனா பட்டியலின மக்கள் மீது தொடுக்கப்பட்ட குற்றங்கள் அதோடைய கன்விக்ஷன் ரேட் லெஸ் தென் 7%. இந்த லட்சணத்துல சமூக நீதி என்று சில கட்சிகள் இங்கே பேசுது, சில டெவலப்மெண்ட் மாடலை மக்களுக்கு காட்டுறாங்க. அதனால் கவர்னர் அவர்கள் இதெல்லாம் ஆழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சந்திக்கிறாங்க, வேறு வேறு பொறுப்புல இருக்காங்க. உதாரணத்துக்கு வானதி அக்கா அகில இந்திய அளவில் பிரதமரோடு உள்துறை அமைச்சரோடு ஏதோ ஒரு மீட்டிங்ல மாசத்துக்கு ஒரு முறை, இப்ப கூட அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் மீட்டிங்ல இருக்காங்க, பிரதமரோடு அந்த கமிட்டியில் இருக்காங்க. இதே போன்று வேறு தலைவர்கள் அடிக்கடி இருக்காங்க, எல்லா விதத்திலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்றோம், அதே போல ஆளுநர்கிட்ட சொல்றோம். சோ நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இல்லாட்டி இது குட்டிச்சவரா தான் போக போகுது. இதே மாதிரி ஆட்சி நடந்தா சாமானிய மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அண்ணே, நாங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுன்னு, காவல்துறைய சுதந்திரமா செயல்பட விடுங்க. போஸ்டிங் வந்து மெரிட் அடிப்படையில போடுங்க. அவர்களுக்குள்ள திமுகவுடைய ஆட்சி இதை கொண்டு வராதிங்க, கைய கட்டி போடாதீங்க, கடுமையா நடவடிக்கை எடுங்க, கன்விக்ஷனை உயர்த்துங்க, இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா பண்ணுங்க. கோயம்புத்தூர் சூசைடு பிளாஸ்ட் மாதிரி மூடி மறைக்காதீங்க. இன்னைக்கு 11 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து இவங்க சொன்னது சிலிண்டர் பிளாஸ்ட் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மூடி மறைக்காம உண்மையை சொல்லி அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுங்க. துப்பாக்கியில வந்து சுட்டாங்க, துப்பாக்கியை மறைச்சிட்டாங்க. அது மீடியா நண்பர்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. மீடியா நண்பர்களுக்கு உண்மை சொல்லல, துப்பாக்கி வந்து வீட்டுக்குள்ள போய் 3 தடவை சுட்டிருக்காங்க. 3 கார்ட்ரிட்ஜ் அந்த வீட்டுல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காவல்துறை அதையும் மூடி மறைத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணா எப்படி மக்களுக்கு உண்மை தெரியும்? இதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நாங்க சொல்றதுக்கான காரணம், காவல்துறை உங்களுக்கு செய்தி கொடுக்கல, பொய்யான செய்தியை கொடுக்கறாங்க. நீங்க போய் கண்டுபிடிக்கிறீங்க, அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் அரசியல் கட்சியாக சொன்ன கருத்து தான் இப்பவும் நாங்க சொல்றோம், புதிதா எதுவும் சொல்ல. நாம அரசு சொல்லும் பொழுது அரசாக அதை ஏற்றுக்கொள்கின்றோம். உதாரணத்துக்கு இலங்கை அரசு ஒன்று சொல்றாங்க, இலங்கை அரசினுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சகம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அரசு ஏற்றுக்கொள்ளும். அப்படித்தான் கண்ட்ரீஸ் ரன் ஆக முடியும். கண்ட்ரீஸ் வந்து காசிப்பை வச்சு என் காதல சொன்னாங்க என்பதை வைத்து ஒரு நாட்டை நடத்த முடியாது. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு 2009 23 வரை எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா பழனிடமாறனையாவும் மாறல, அவர் 2009 என்ன சொன்னாரோ அதை இப்போ சொல்றாரு. இடையில அவர் எதுவும் சொல்லல, இப்ப திடீர்னு பேசுறதுனால மீடியா நண்பர்கள் இது ஒரு நியூஸா நீங்க போட்டிருக்கீங்க. அதே நேரத்தில் பழனிடமாறனையா போன வருஷம் முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல்ல மே 17 சென்னையில சொன்னதையும் நான் இங்க நினைவு கூறுறேன். இலங்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு போன வருஷம் மே 17 நினைவேந்தல சொன்னாங்க. அதே மேடையில் கட்சியின் சார்பாக நானும் அமர்ந்திருந்தேன். அதையும் நாம் மறக்கக்கூடாது. ஒரு அரசு இருக்கு, அரசுல வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, இண்டிபெண்டா மைண்ட் அப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய இன்புட் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் போல தினமும் போன் பண்ணி ஒரு ஒருத்தரையும் மிரட்டி இங்க கீழே ரைடு பண்ணிட்டு மேல நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிலாம் நம்ம கட்சி கிடையாது. இவங்க அப்படி பண்ணாங்க, குறவலின் மீது காலை வைத்து விட்டு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துச்சு. நம்ம அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அடிப்படை